ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீரோஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்திங்கன்னா, எல்லாமே கற்பூரத்தை பற்றி தான். நம்ம கற்பூரம் வந்து எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கற்பூரம் வந்து நம்ம பேக்கெட்டில் வாங்குவோம், ஆனால் இப்போ வந்து நம்ம டப்பாக்களில் வாங்கும்போது அது சீக்கிரமாகவே வந்து கரைஞ்சிருது இல்லையா. ஸோ அது கரையாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்க அப்படின்னா, கற்பூரம் இருக்க டப்பாவில் வந்து ஒரு 4-5 மிளகு வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணும்போது எடுக்கும்போது அந்த கற்பூரம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கரையாமல் இருக்கும். ஸோ கற்பூரம் வந்து நல்லாவே கெட்டியாகவே இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் பார்த்திங்க அப்படின்னா, இப்போது கற்பூரம் வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நல்ல மணமாக இருக்கும். அதே மாதிரி பூச்சி எறும்பு அப்புறம் கரப்பாம்பூச்சி இந்த தொல்லையெல்லாம் வந்து இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பீரோல்குள்ளே அதுக்கப்புறம் கபோர்ட்குள்ளே, ஸோ இந்த மாதிரி துணிகளுக்கு இடையில வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து எதில் வச்சாலும் வந்து நம்ம என்ன பொருள் வச்சாலும் குழந்தைகளுக்கு வந்து கிட்ட எட்டாத மாதிரி வைக்கணும், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து அதை வந்து நல்லா உள்ளே தள்ளி வச்சுருங்க. ஏன்னா சின்னதாக பொடிசாக இருக்குது, ஏன்னா அது கரைஞ்சு கரைஞ்சி ரொம்ப பொடிசாக இருக்கும்போது அவங்க வந்து எடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து அதை நல்லா உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அடுத்து பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பவுலில் வந்து ஒரு 2 கற்பூரத்தை வந்து நான் நல்லா பொடிச்சு போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று தான் போட்டேன், ஸோ பத்தாது அப்படின்றனால இன்னொன்று நான் பொடிச்சு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி இந்தளவு இருந்தால் போதும், ஏன்னா அதோடய ஸ்மெல் வந்து நம்ம தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட்டோம்னா போயிடும். ஸோ இப்போ நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நான்வெஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படி இல்லை அப்படின்னா, இந்த சின்ன சின்ன கருப்பு பூச்சி ஸோ இந்த மாதிரிலாம் கிச்சனில் வந்து சம்டைம்ஸ் வந்து வந்துடும் இல்லையா. ஸோ நம்ம பழங்கள்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அது மேலெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கிச்சனில் வந்து கிச்சன் டாப்பை வந்து நம்ம இந்த தண்ணி வச்சு அப்படியே லைட்டாக தொளிச்சு விட்டு நம்ம தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்து வராமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா வந்து தொடச்சி விட்டுறலாம். ஸோ இதே மாதிரி இதை ஒரு கற்பூரம் அந்த மாதிரி போட்டு நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா கூட இந்த மாதிரி நம்ம தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கிச்சனில் வந்து அது பூச்சிகள்லாம் வந்து வரவே வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பாத்திரங்கள்லாம் வந்து விளக்கிட்டு சிங்கில் வந்து இந்த தண்ணியை வந்து நல்லா வந்து அப்படியே ஊற்றி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊற்றி விடும்போது, ஏன்னா அது சின்னதாக இருக்கனால அந்த ஓட்டைக்குள்ளே போயிடும், இல்லைனா அப்படியே கூட போட்டு விட்டுறலாம். இல்லைனா வந்து பொடிச்சு இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்க்கு வந்து கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வரவே வராது. அதே மாதிரி நம்ம டாய்லெட்டில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பாத்ரூமில் வந்து இந்த மாதிரி ஓட்டையிலேருந்து கரப்பாம்பூச்சி சின்ன சின்ன பூச்சிலாம் வருது அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பொடிச்சு போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த பூச்சி அந்த வாடைக்கு வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சிங்க்குக்கு அடியில் வந்து இருக்கிற அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இதை வந்து நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ அங்கே பூச்சி அப்புறம் கரப்பாம்பூச்சிலாம் அது வழியாக தான் நிறைய வரும் இல்லையா. ஸோ அந்த ஸ்மெல்க்கு வரவே வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வீடு துடைக்கும் போது அந்த தண்ணி பக்கெட்டில் வந்து ஒரு இதை வந்து நம்ம பொடிச்சு போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நம்ம தொடச்சாலும், ஸோ அந்த மாதிரி நம்ம தொடச்சோன்னா வீடு வந்து ரொம்பவே மனமாக இருக்கும். அதே மாதிரி எறும்பு இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் ஹீரோஸ் கிச்சன் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.